ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது இப்போ அட்மிட் கார்டு எல்லாருமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கறி வச்சுருப்பீங்க. ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படின்னா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது அந்த டவுன்லோட் பண்ணுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன்லைன் சப்மிஷன் கொடுக்கணுட்டுருக்கு. அதாவது எப்படின்னா லாஸ்ட் 14 டேஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி உள்ள ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த லாஸ்ட் 14 டேஸில் உங்களுக்கு ஃபீவர் இருந்தால், அது இருந்தால், காஃப் இருந்தால், அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இது சிம்டம்ஸ் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பிளாங்க் அந்த பாக்ஸில் டிக் அடிக்கணும், அல்லது வந்து பிளாங்காக விட்டுருங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்பர் 2 வந்து நீங்கள் ஏதாவது க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தீங்களா COVID-19 கேஸோட அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து பி வந்து நோன் போட்டிருக்கீங்க. அந்த சியில் வந்து சம் பீப்புள்ஸ் எஸ் போட்டிருக்காங்க, சம் நோ போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஐ ஹவ் நாட் பீன் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் அ பர்சன், நான் வந்து எந்த கோவிட் கேஸ் கூட நான் இருக்கல, ஸோ அதனால வந்து ஐ எம் நாட் கம்மிங் அண்டர் மேண்டேட்டரி குவாரண்டைன், எனக்கு வந்து கட்டாய தனிமைப்படுத்தல் எனக்கு தேவை இருக்காதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கு எஸ் போடணும், சம்டைம்ஸ் நோ போட்டிருந்தாங்க. அது அதுக்கப்புறம் வந்து இந்த டிராவல் பண்ணுறீங்களா, லாஸ்ட் 14 டேஸ் டிராவல் பண்ணுறீங்களா, அதை ஃபோன் பண்ணிட்டு இருந்தாக்கா அதோட எந்தெந்த சிட்டி போகணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சீல வந்து எஸ் நோ வந்து அந்த பிரச்சனை இல்லை, அதுவும் பிரச்சனை இல்லை. வந்து நீங்கள் எஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை, நோ போட்டாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து என்னன்னா, அந்த என்டிஏ வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. எப்படின்னா அந்த எக்ஸாம் சென்டரில் வந்து நிறைய குவாரண்டைன் ரூம்ஸ் தேவைப்படும், அப்புறம் வந்து ஐசோலேஷன் ரூம் தேவைப்படும். அதுக்காக வந்து அவங்க எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக வந்து அந்த மாதிரி தேவைப்படும். அதனால தான் வந்து ஒவ்வொரு சென்டர்லையும் எவ்வளோ தேவைப்படுன்னு சொல்லி சர்வே எடுத்திருக்காங்க, தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அதனால் வந்து வீணாக வந்து நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஃபைன். இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அட்மிட் கார்டு வந்துருச்சு. இந்த அட்மிட் கார்டு வந்து எப்படி இருக்கா, 4 பேஜஸ் இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து சென்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், ப்ளஸ் செல்ஃப் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் இருக்கும் அபவுட் கோவிட். ரெண்டாவது பேஜில் வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் உள்ள பேஜ் இருக்கும். மூணாவது பேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ். நாலாவது வந்து அட்வைசரியா ஃபார் கேண்டிடேட்ஸ் அபவுட் கோவிட். அவ்வளோதான், இந்த கோவிட் இருக்கிறனால தான் அடிஷனலாக 2 ஃபார்ம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, மற்றபடி எல்லாம் வந்து 2 ஃபார்ம் தான் வரும், கரெக்டுங்களா? ஓகே ஓகே கேஸ், நீங்கள் வந்து இப்போ வந்து டவுன்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் உங்களுடைய கேண்டிடேட்ஸ் நேம், அப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர் நேம், கேட்டகரி எல்லாமே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வரை கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? ஓகே ஓகே. ரெண்டா செகண்ட் பேஜில் பார்க்கும்போது நீங்கள் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் என்ன பண்ணுங்களோ அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து அப்பியர் ஆகுது. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு போகும்போது இதை நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு போங்க. இதில் நீங்கள் என்ன எப்படி அங்கே எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணலாம், அல்லது பிரச்சனை கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து அங்குள்ள தப்பு இங்கே தப்பு பண்ணாமல் இங்கே வந்து நீங்கள் எஸ் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சியில் வந்து எஸ் போட்டுக்கலாம், பியில் நோ போடலாம், டியில் நோ போடலாம், அப்படி கூட ஃபில் பண்ணி கொண்டு போங்க. ஃபில் பண்ணி எப்படின்னா அவங்க வந்து பை ஹேண்ட் ரைட்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நல்ல படிக்கிற மாதிரி லெஜிபிள் மேனரில் வந்து நீங்கள் வந்து தெளிவாக எழுதிருக்கணும், ரைட்டுங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் ஒட்டுறீங்க. அதில் ஒன்று வந்து ஒட்டுறீங்க, ஒட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் ஒவ்வொரு சிக்னேச்சர், இந்த ரெண்டுமே வந்து டூரிங் த எக்ஸாம் டைம்ல வந்து இன்விஜுவல் முன்னாடி பண்ணணும், ரைட்டுங்களா? நீங்க போகும்போது இந்த ரெண்டு போட்டோ, அதாவது ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும், பிளஸ் ஒரு வந்து 4x6 உடைய அந்த போஸ்டல் கார்டு சைஸ் போட்டோ வேணும். அதுல ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல ஒரு போட்டோ கையில கொண்டு போறீங்க, ஒரு போட்டோ வந்து இங்க பேஸ்ட் பண்ணுங்க, ரைட்டுங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்க அங்கே போய் தான் பண்ணணும். அப்புறம் இதுல வந்து இதுல எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது கேண்டிடேட்ஸ் உடைய பேரண்ட் சிக்னேச்சர் முதல்ல வாங்கிடுங்க, மறக்காம வாங்கி வச்சிருங்க, ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து பாருங்க செகண்ட் பேஜ், அதுல வந்து உங்களுடைய இந்த பெரிய 4x6 உடைய போட்டோ நீங்க ஒட்டுறீங்க, ஒட்டிட்டு நீங்க வேற ஒண்ணுமே வேண்டாம்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அங்க போய் தான் நீங்க வந்து அவங்க பார்ப்பாங்க, செக் பண்ணிட்டு அந்த போட்டோ செக் பண்ணிட்டு இந்த கேண்டிடேட் சிக்னேச்சர் அவங்க நீங்க லெஃப்ட்ல போட சொல்லுவாங்க, அவங்க ரைட்ல போடுவாங்க, அவ்வளவுதான். அதாவது பாதி சிக்னேச்சர் வந்து போட்டோக்கு மேல இருக்கணும், பாதி சிக்னேச்சர் வந்து ஃபார்ம்ல இருக்கணும், ரைட்டுங்களா? ஸோ அப்படி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க வீட்டில் வச்சு. அதை ஏதாவது எழுது சைன் பண்ணும்போது அது வந்து ஸ்க்ரம்பிள் ஆகக்கூடாது, அல்ல டேமேஜ் ஆகக்கூடாது, ஸ்மெட்டிங் ஆகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க, வேறு பழைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? ஓகே. இங்கே அப்படி தான் வந்து சிக்னேச்சர் வந்து எல்லாமே வந்து இன்விஜிட்டு முன்னேச்சும் போடணும், அப்புறம் கேண்டிடேட் சிக்னேச்சர் ப்ளஸ் இங்கே ஃபோட்டோவில் ஒரு சிக்னேச்சர், கீழே ஒரு சிக்னேச்சர், ரைட்? அப்புறம் பார்த்துங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதே தான் நீங்கள் என்ன பண்ணமோ அதே தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? அடுத்து பார்க்குங்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கேண்டிடேட்ஸ். இதில் வந்து கிளியராக போட்டிருக்காங்க அந்த கேண்டிடேட்ஸ் எப்படி வரணும், அவங்க வந்து ரிப்போர்ட்டிங் டைம், அப்புறம் வந்து 1/2 hour பிஃபோர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, 1:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே கிளியராக இருக்குது. அப்புறம் ஃப்ரிஸ்கிங் இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து அதாவது எக்ஸாம் சென்டரில் வந்து வித்தவுட் அட்மிட் கார்டு அண்ட் வேலிட் ஐடி ப்ரூஃப் அதான் இருக்கும், அது இல்லாமல் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த இதை கிளியராக வச்சுருங்க, ரைட்டுங்களா? ஓகே. அதை என்னென்ன பண்ணுன்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் பாருங்கள் நீங்கள் கொண்டு போகிறது வந்து அதாவது இதில் என்னென்னா பெர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் போட்டிருக்காங்க,
தெரியும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில்லாம் நீங்கள் வந்து ஒரு தனி பாட்டில் வந்து அது ஸ்டிக்கர் இருந்தால் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டேனாக்கா டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். அப்புறம் வந்து அடிஷனல் ஃபோட்டோகிராஃப் சேம் அஸ் அப்லோட், நீங்கள் அப்லோட் பண்ணீங்களா அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் அதில் லெட்டர் நீங்கள் வந்து அதில் டேட் போட்டு எடுத்தீங்க அதில் டேட் போடாமல் எடுத்தீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதே ஃபோட்டோ நீங்கள் வச்சுருங்க ரைட்டுங்களா. அப்புறம் பர்சனல் ஹேண்ட் சானிடைசர் 50 மில்லி அதுக்கு மேலே போகக்கூடாது, சின்ன பாட்டில் வச்சுருங்க. அப்புறம் வந்து அட்மிட் கார்டு வித் செல்ஃப் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் ஹேவிங் அண்ட் எல்லா போஸ்ட் கார்டு சைஸ் எல்லாம் ஸ்பேஸ் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம் ரைட்டுங்களா. பிஃபோர் ரீச்சிங் த சென்டர், இங்கே வந்து நோட் பண்ணுங்க, பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் கேண்டிடேட் மஸ்ட் என்டர் த ரிக்வயர்டு டீடைல்ஸ் ஆஃப் அண்டர் டேக்கிங் இன் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங். இதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ரைட்டுங்களா. ஐ ரிப்பீட் அகேன், பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் த கேண்டிடேட்ஸ் மஸ்ட் என்டர் த ரிக்வயர்டு டீடைல்ஸ் இன் த அண்டர் டேக்கிங் இன் எலிஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங். லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப தெளிவாக படிக்கக்கூடிய முறையில் உள்ள அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் வந்து அந்த அண்டர் டேக்கிங் ஃபார்மில் வந்து என்ன பண்ணீங்களோ அதை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஓகே. அப்புறம் வந்து ஒரிஜினல் வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பண்ண முடியாது, ஒன்று என்ட்ரி பண்ண முடியாது ரைட்டுங்களா. ஓகே. அப்புறம் வந்து ட்ரெஸ் கோடை பற்றி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷூஸ் அந்த மாதிரிலாம் வந்து போடக்கூடாது. அப்புறம் வந்து லார்ஜ் பட்டன்ஸ் உள்ள ஷர்ட் போடக்கூடாது, அதெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியா இருக்கவே. அப்போ ரஃப் ஒர்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் புக்லெட் கொடுத்துருப்பாங்க. டெஸ்ட் புக்கில் வந்து ஒரு 10-15 pages இருக்கும் அந்த டெஸ்ட் புக்லெட். அந்த புக்லெட்டில் லாஸ்ட்டில் ஒரு 2 pages இருக்கும், அது வந்து பிளெயினாக இருக்கும், அதில் வந்து நீங்கள் ரஃப் ஒர்க்லாம் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் ஓகே ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த டெஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஓஎம்ஆர் ஷீட் வந்து நீங்கள் திரும்ப இன்விஜிலேட்டர் கொடுத்துடணும். ஒன்லி இந்த டெஸ்ட் புக்லெட் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம் ரைட்டுங்களா. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து அட்வைசரி ஃபார் த கேண்டிடேட்ஸ் ரிகார்டிங் COVID-19. அது வந்து அவங்களுடைய இது, அதாவது அந்த சென்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவங்களுடைய இது. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் SOP சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. அந்த ப்ரோட்டோக்காலில் வந்து அந்த ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கேப் வச்சிருப்பாங்க, சோஷியல் டிஸ்டன்சிங், அப்புறம் வந்து ஹேண்ட் சானிடைஸ் அங்கங்கே வச்சிருப்பாங்க, தெர்மோ கன் வச்சிருப்பாங்க செக் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் ஓகே ரைட். அப்புறம் பாருங்க, லாஸ்ட்டில் வந்து இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருந்தாக்கா யூ வில் பி டேக்கன் டு த ஐசோலேட் ரூம் ஆர் செப்பரேட் ரூம் ஃபார் த எக்ஸாம். ஸோ நீங்கள் கோவிட் பாசிட்டிவ் இருந்தாலும் தான் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் சிம்டம்ஸ் இருந்தாலும் சொல்லி தான், ஸோ தே வில் நாட் நோ லெட் யூ டவுன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தனியாக ரூமில் போய் உட்காந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் ரைட்டுங்களா. ஓகே. அந்த மாதிரி அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போகும்போது அந்த மாஸ்க்கை வந்து அங்கே என்ட்ரி பாயிண்ட்டில் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு தே வில் கிவ் த N95 மாஸ்க், அதை தான் நீங்கள் வேர் பண்ணணும். அதை வேர் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போகணும் ரைட்டுங்களா. ஓகே. அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டூரிங் த எக்ஸாமினேஷன் என்ன இருக்குன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் ஸ்டிக் பண்ணுறீங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணும்போது பிஃபோர் பேஸ்டிங் த ஃபோட்டோகிராஃப் யூ ஹேவ் டு சானிடைஸ் யுவர் ஹேண்ட். அதுதான் நீங்கள் வந்து கையில் கொண்டு போகிறீங்களா, அதை வச்சு நீங்கள் சானிடைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் சீட்டில் வந்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டுறீங்க. ஏன்னா அந்த ப்ளூ ஸ்டிக் வந்து எல்லா இடத்தும் போகும்போது ரொம்ப வந்து அது பேண்டமிக் பிரச்சனை ஆகக்கூடாது, அந்த ஸ்ப்ரெட்டிங் ஆகக்கூடாது, அதுக்காக பண்ணுறாங்க ரைட்டுங்களா. ஓகே. இதை வந்து கிளியராக பாருங்க, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேண்ட் ஓவர் அட்மிட் கார்டு டு த இன்விஜிலேட்டர். நீங்கள் அட்மிட் கார்டை கொடுக்கலாம் வச்சுக்கலாம், அட்மிட் கார்டையும் அந்த ஓஎம்ஆர் சீட்டு நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் பேப்பர் வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ யூ வில் லூஸ் அ சான்ஸ். அதனால நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து அட்மிட் கார்டை கொடுத்துட்டு வந்துருங்க ரைட்டுங்களா. ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, இன் ஷார்ட் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டில் சொல்ல போகிறேன், நீங்கள் கையில் கொண்டு போகிறது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 numbers. ஒன்று நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணுறீங்க, ஒன்று கையில் கொண்டு போகிறீங்க. ஓகே. அப்புறம் 4x6 inch போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணுறீங்க. அப்புறம் பேரண்ட்ஸுடைய சிக்னேச்சரை வாங்குறீங்க. ஃபில் அப் த அண்டர்டேக்கிங் டீட்டெயில்ஸ், அதாவது அண்டர்டேக்கிங் ஃபார்மில் வந்து அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறீங்க. முதல்ல ஃபில் பண்ணி லெஜிபிள் மேனர் படிக்கக்கூடிய வழியாக படிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து கிளியராக எழுதிருங்க ஓகேங்களா. அது முடிஞ்சு போச்சு, இங்கே வந்து இப்போ உள்ள என்ட்ரி ஆகுறீங்க. உள்ளே என்ட்ரி ஆகணும்னா நீங்கள் அதுக்கப்புறம் எல்லா செக்அப் எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் எக்ஸாம் ஹால் உள்ளே போகிறீங்க. எக்ஸாம் ஹால் டைமில் டூரிங் எக்ஸாம் ஹால் டைமில் வந்து உங்கள் இன்விஜிலேட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அந்த போஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸை வந்து நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் சீட்டில் பேஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது பிஃபோர் தட் யூ ஹேவ் டு சானிடைஸ் யுவர் ஹேண்ட் அப்படிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் எல்லாமே வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் எல்லாம் பண்ணுறீங்க. ஆஃப்டர் த எக்ஸாம், எக்ஸாம் முடிஞ்ச உடனே அட்மிட் கார்டு, அப்புறம் அண்டர்டேக்கிங் ஃபார்மு, அப்புறம் வந்து ஆன்சர் ஷீட், அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டுக்குல ஆன்சர் ஷீட்டு அட்டெண்டன்ஸ் ஷீட்டு எல்லாமே நீங்கள் வந்து இன்விஜிலேட்டர் கொடுத்துருங்க, சப்மிட் பண்ணுறீங்க. நீங்கள் வரும்போது ஒன்லி அந்த டெஸ்ட் புக்லெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெஸ்ட் புக்லெட்டை கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொண்டு போன அந்த சானிடைசரை கொண்டு வரீங்க, தண்ணி பாட்டில் கொண்டு வரீங்க, அவ்வளோதான் நீங்கள் திரும்ப வரீங்க. அப்படிதான் திரும்ப வரணும் ரைட்டுங்களா. நான் என்ன சொல்லுவாரேன்னா, என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட், நான் என்ன சொல்லுவாரேன்னா, நீங்கள் இதே மாதிரி
ஒரு செட் வச்சிருங்க, அதாவது இதே மாதிரி இது ரெண்டு ரெண்டு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க, ரெண்டு பிரிண்ட் அவுட் எடுத்து அதுலயும் போட்டோ ஒட்டி வச்சிருங்க. ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகுவோ இல்லை ஏதாவது மிஸ் ஆகுவோ எப்படியா இருந்தாக்கா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கப்புக்காக ஒரு சேஃப்டிக்காக நீ ஒரு செட் ஆஃப் அந்த ஃபார்ம் வச்சிருங்க, அதையும் வச்சுட்டாக்கா உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா போட்டோ வச்சு நீங்க வச்சுட்டாக்கா உங்களுக்கு வசதியா இருக்கும், ரைட்டுங்களா? ஓகே கைஸ், நீங்க வந்து பதட்டப்படாமல் எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கு, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பாஸ் பண்ணுங்க. ஸோ ஐ ஆம் ரெடி டு ஆன்சர் யூ ஃபார் ஆல் த குவரீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர், பை பை.